மாவட்டம் கோத்தகிரி அருகே கரிக்கையூர் என்ற ஆதிவாசி கிராமத்தின் அருகே வனப்பகுதிக்குள் அரிய வகை பாறை ஓவியம் வரையப்பட்டுள்ளது. சுமார் 300 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாறையில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளன. சுமார் 2500 முதல் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஓவியங்களை அங்கு வாழ்ந்த இருளர் இன ஆதிவாசி மக்கள் வரைந்துள்ளதாக கூறப்படுகிறது. நீண்ட சுவர் போல் காட்சியளிக்கும் இந்த பாறையில் பழங்குடியின மக்களின் வாழ்வியல் காலம் கடந்து இன்னமும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான ஓவியங்கள் உள்ளன. இப்பகுதி வந்து பொதுமக்களாலும் பார்வையாளர்களாலும் அழிவுக்குள்ளாக்கப்படுகின்ற செய்திகள் வந்தன. அதனைத் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆணையர் அவர்களின் ஆணைக்கிணங்க தொல்லியல் துறை குழுவினர் வந்து ஆய்வு செய்தது. ஆய்வு செய்ததில் ஏற்கனவே இருந்த கரிப்பொருட்களால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அனைத்தையும் வந்து சரி செய்யப்பட்டுவிட்டன. பாறை ஓவியங்களை பார்க்க மிகவும் அழகாக தத்ரூபமாக காட்சியளிப்பதுடன் அதன் ஓவிய நுட்பங்கள் வியப்பை ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளது. இந்த பாறை ஓவியங்களை காண வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து செல்லும் நிலையில் நம்மூர் மக்களுக்கோ அதன் மதிப்பு சரியாக தெரியவில்லை. போதிய பராமரிப்பு இல்லாததால் அந்த பாறை ஓவியங்கள் தற்போது சில மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வர்றவங்க ஏதோ ஒன்று அதை கரையை விரிஞ்சு அதை இப்படி இப்படி அட்டகாஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. அதை பாதுகாத்தா எங்களுக்கும் நல்ல சௌகரியம். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஓவியங்களை தூய்மைப்படுத்தும் பணியில் தொல்லியல் துறையினர் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். கரிக்கையூரில் உள்ள பாறை ஓவியம் இந்தியாவிலேயே நீளமான பாறை ஓவியம் என்றும் கூறும் தொல்லியல் துறையினர் இது தமிழர்களின் கௌரவம் என்றும் கூறுகின்றனர். இந்த கரிக்கையூர் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரமாண்டம். இந்தியாவில் இவ்வளோ பெரிய சைட் வந்து கிடையாது. சைட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட காட்சிகளை வரைஞ்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 8 அல்லது 10 வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த ஓவியர்கள் வரைஞ்சிருக்காங்க. அதில் 1 இன்ச்லேருந்து ஓவியங்கள்லேருந்து 3 அடி ஓவியம் வரைக்கும் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரைஞ்ச ஓவியங்கள் இருக்குது, கோட்டோவியங்கள் இருக்குது, சிவப்பு வெள்ளை வண்ணத்தில் இருக்குது, ரெண்டும் கலந்த வண்ணத்தில் இருக்குது. ஒருத்தர் வரைஞ்ச ஓவியத்துக்கு மேலே பிற்கால சேர்ந்த ஓவியம் வரைஞ்சது இருக்குது. இப்படி பல் தகவல் பழைய சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எண்ணற்ற தகவல்கள் வந்து காட்சி மொழியாக இந்த பொதுவரையில் இருக்குது. பழங்கால ஓவியங்களின் சிறப்புகளை உணர்ந்து தொல்லியல் துறை அதிகாரிகள் அதனை பாதுகாக்க முயற்சிப்பதற்கு கரிக்கையூர் கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்.